ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாழைக்காய் மசாலா செய்யலாம். நான் ஒரு வாழைக்காய், பெரிய வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன், உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம இந்த மசாலா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கையால் கலந்துக்கலாம். இப்போ மசாலா கலந்தாச்சு, ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் தண்ணி தெளிச்சு தெளிச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு வாடல் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டுருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே நம்ம இந்த வாழைக்காயை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இப்போ நம்ம வாழைக்காயை போட்டுக்கிட்டோம். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை, லைட்டாக 2 திருப்பி திருப்பிட்டு அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடிக்கும். நம்ம ஒரு கையளவு தண்ணி தெளித்து இப்போ கலந்துட்டு திரும்ப மூடி வச்சுப்போம். இந்த தண்ணியிலே வெந்துடும். இப்போ நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இவ்வளோதான். நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். எப்பயுமே எண்ணெயில் பொரிக்கிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக லைட்டாக ஒரு கை தண்ணி தெளித்து செஞ்சுருக்கேன். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அடுத்தது வந்து வாழைத்தண்டு சட்னி செய்ய போகிறேன். ஒரு சின்னதாக நேற்று கடலை மீறி செஞ்சது மீறி கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4-5 பூண்டுப்பல், இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம். நான் வாழைத்தண்டு சட்னிக்கு ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். வறுத்தது இந்த வச்சுருக்க ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நான் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், நான் சொல்ல மறந்துட்டேன். உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய், அதாவது ஒரு பொரியல் அளவுக்கு போடணும் தேங்காய் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கணும். அவ்வளோதான் வாழைத்தண்டு சட்னி. இதை நம்ம அரைச்சி தாளிச்சோம்னா சட்னி ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதை ஸ்டவ் அணைச்சிட்டு ஆற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வாழைத்தண்டுக்கு அரைச்சி ஆறிடுச்சு. இந்த ஒரு சின்ன புளி வச்சுருக்கேன், இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம சட்னி தாளிச்சாச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ தோசைக்கு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட தாளி வாழைத்தண்டு சட்னி. நான் வாழைத்தண்டு சட்னிக்கு துளியோண்டு மஞ்சத்தூள் போட்டேன், அதனால தான் மஞ்சளாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து தங்கச்சி வீட்டு மகளுக்கு நிச்சயதார்த்துக்கு போயிருந்தோம். அது வத்த குழம்பு வாழைக்காய் வறுவலும் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நிறைய வேலை இருந்துச்சு, டயர்டாக இருந்தது. நன்றி, வணக்கம்.